ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே ட்யூன் ஸ்டார் எக்ஸாசிஸ்ட் எபிசோட் செவனை தான் ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அங்க சிமான் போய் நடக்கும் ஒரு பொண்ணு சொல்றா என்ன ஹரிமாவ தேடி வந்திருக்க போல ஆனா நீ வரதுக்கு முன்னாடியே அவன் ஆல்ரெடி போயிட்டான் எங்க போயிட்டான் அவன் ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரை மீட் பண்றதுக்கு போயிட்டான் இந்த சைடு அங்க அரிமாவும் சொல்றான் நான் தான் உங்க அரிமா உங்களை பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு உனக்கு தெரியுதுல இது நான் தான் அதாவது உங்களோட அரிமா சரி ஏதோ ஒண்ணு நீ வந்து எதுக்கு வந்திருக்க போவ ஒரு அண்டர் வந்த நீ ஏதோ நீ போல தான் இருக்க அதுக்கும் எல்லாம் உன்னோட கண்ணு அதுலயே எனக்கு உன்னோட வெறி நல்லாவே தெரியுது இப்போ அதுக்கான டைம் தான் ஏன்னா நம்ம ஒரு வண்டர்ஃபுல்லானுக்கு போக போறோம் அந்த பிளேஸுக்கு நீங்களும் வரணும் ஏன்னா உங்களுக்கான டெஸ்டும் நடக்க போகுது அந்த டெஸ்ட்டை வந்து உங்களால அவாய்டே பண்ண முடியாது அது ஸ்டாருக்கான ஒரு டெஸ்ட் தான் அது இதுக்கப்புறம் அங்க கார்ல போறாங்க அங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல அதாவது நம்ம எங்கதான் போயின்னு இருக்கோம் அவ்வளப்படாத நம்ம கூடிய சீக்கிரத்துல அந்த ஏரியாக்கே போக போறோம் நம்ம வந்து இன்னமும் எங்களோட ஏரியாவே லீவ் பண்ணல இதுக்குள்ள எப்படி நாங்க வேற ஏதோ ஒரு ஏரியாக்கு போக முடியும் நான் சொன்ன வண்டர்ஃபுல்லான விஷயம் அது வந்து இன்னதுன்னு நீ நினைக்கிற அதுவா நீங்க சொல்லும் போது அது வந்து ஏதோ ஒரு பயங்கரமான கேவோ இல்லைன்னா ஒரு வேலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா அங்கதான் சண்டை போற மாதிரி ஏரியா இருக்கும் சரி ஏதோ ஒண்ணு இப்போ நம்ம அங்க வந்துட்டோம் அங்க வந்து பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான வீடு இருக்கு இந்த வீடு இது வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்குல்ல இதுதான் என்னோட வில்லாவே எனது இது உன்னோட வில்லாவா ஆமா இது என்னோட வில்லா இங்க இல்லாத விஷயமே இல்ல ஏன் ஒரு பிரம்மாண்டமான ஸ்விம்மிங் பூல் இருக்கு உள்ள ஜிம் இருக்கு கரோக்கி செட்டு கூட இருக்கு இருக்கு கீழே ட்ரைனிங் கிரவுண்டா இருக்கு பெரிய பெரிய ரூம்ஸ் இருக்கு எக்ஸ்டீரியர் ஒர்க் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் சொல்லிக்கினே போனா அப்படியே சொல்லிக்கினே போலாம் ஏன் இந்த கேர்சஸ் எல்லாத்தையும் அழிச்சதுக்கு ரொம்ப அழுக்கா இருக்கும்ல அது குளிக்கிறதுக்குன்னு ஒரு வேற லெவலான பெட்டும் இருக்கு இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரூம் இதுதான் என்னோட ஃபேவரட்டான ஆன ரொம்ப டபுள் பெட் இதுல படுத்தா அவ்வளவு சோகமா இருக்கும் தெரியுமா அதுவும் கப்பல்ஸுக்காக உருவாக்கின இந்த பெட் என்னது எவ்வளவு நேரமா ஒரு வில்லாவை காட்டுறதுக்காக என்ன இங்க கொண்டு வந்த அதை ட்ரைனிங் அப்படி எப்படின்னு நான் நினைச்சேன் இல்ல இல்ல நான் சொல்றது சொல்றத முழுமையா கேளுங்க இது வந்து எனக்கான வில்லாவா இருந்தது ஆனா இப்போ இல்ல இப்போ இது உங்களுக்கானது ஏன்னா உங்களை மாதிரி ஒரு லவ்லியான கப்பல்ஸ் வாழ்றதுக்கான வில்லா தான் இது இனிமேலும் நீங்க உரிய பில்ல படுக்க போறீங்க நிறைய விஷயத்த பண்ண போறீங்க அதுக்கப்புறம் வேற என்ன உங்களுக்கு பிறக்க போற இந்த மீக்கு அதுவும் தான் படுக்க போகுது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இது புரியுதுல ஒன்னாவுங்க ஒன்னா வளருங்க ஒன்னா குழந்தைய பெத்துக்கோங்க இது கேட்டோன்னே ஆளு கோவம் ஆயிட்டு இன்னமும் பலமா அடிச்சிடறான் ஓ உனக்கு அறிவு இருக்காயா இந்த மாதிரி நான் ஒத்துக்க கூட இல்ல நான் ஃபர்ஸ்டா ட்வின் ஸ்டாரா மாறதுக்கே ஒத்துக்கல எவ

ஒண்ணும் புரியல தாத்தாவும் சொல்றாரு ஏய் கோக்கரோ உன நினைச்சா எனக்கு ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகுது போதும் நிறுத்துங்க ஆனா அதுக்குள்ள நிறைய பொருளையும் நிறைய ஐட்டம்ஸையும் அவங்க எத்தனை வராங்க சரிங்க கப்பல் சொன்னாருங்க அதுக்கப்புறம் இன்டிமேட் ஆகி மீக்கு சீக்கிரமா கண்ணுல காட்டுங்க பென்னியோட ஃபேமிலி இருக்கிட்டே அவன் சொல்றான் ஹேய் உன்னால எதுவும் பண்ண முடியாதா உன்னால எதுவும் பண்ண முடியாது அவரு சொல்றாருன்னா நான் கேட்டுக்கணும் நான் பெண்ணி எதுவும் சொல்ல நான் அவரோட தான் கேக்குறேன் ஓ அப்படியா அப்ப நான் இந்த ஃபேமிலியர் என் கூட வரட்டும் அப்புறம் நான் திரும்ப கொண்டு வருவேன் அப்ப பாத்துக்கோங்க ஐயோ நான் தெரியாதனமா வாய் விட்டேயா அதுக்கு என்ன கொண்டு போறியே இந்த சைடு கூக்குறவோ அங்க போகும் போதே ஒரு ரூம் பார்த்து யோசிக்கிறான் என்ன சொன்னா அதாவது நாங்க ஒன்னா ஒரே பெட்லயே படுக்கணுமா அதுக்கும் மேல நாங்க ஒரே ரூம்ல இருக்கணுமா எவ்வளவு பெரிய வீலால நானும் ஒரு பொண்ணுமா ஐயோ நான் என்ன பண்றது இதனால ஆளும் ரொம்ப பயங்கரமா புலமின்னு இருக்கான் இது எல்லாத்தையுமே அவன் பாத்துன்னு இருக்கான் அப்பனா உன்னால எல்லாத்தையுமே பார்க்க முடியுமா அப்போ நம்ம பெண்ணிய பார்க்க முடியுமா சரி பெண்ணி என்ன பண்றேன்னு பார்க்கலாம் இந்த சைடு பெண்ணிய பார்த்தா பெண்ணியும் அங்க லொகேஷன் எல்லாமே செட் பண்ணிருக்கா இந்த பெட் வந்து சரியா இருக்காது இங்க மாத்தனா கரெக்டா இருக்கும் ஆனா பெட் நகத்தை டைப் பண்ணா அது நகரவே மாத்து அது நகல்ல அப்போ நம்மளோட வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் அவன் அங்க பட்டன் நமக்கு நத்த செகண்டு அந்த டோரோட நாப் எல்லாமே மறைஞ்சு போகுது அங்க இருக்கிற வாலம் அப்படி கீழே போகுது இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க அந்த ஃப்ளோருமே அப்படியே ஸ்லாண்டிங்கா மாறுது இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல அங்க டிவில அரிமாவும் வரான் உங்களுக்கு புரியல நல்லாவே தெரியுது இது உங்களுக்கான டெஸ்ட் தான் சோ உங்களுக்கு தெரியுதா அங்க ஒரு வெண்ட் இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேலை செஞ்சா அது மேல போக முடியும் அப்படி போனாதான் அங்க ஒரு பட்டன் இருக்கும் அது அமுக்கு நத்த செகண்டு இதுவும் நார்மலா மாறும் சோ இதனால இவங்களுக்கும் புரியுது நம்ம வந்து ஒன்னாதான் இதை பண்ணி ஆகணும் போல ஸ்டெப்பா நம்ம எப்படியாச்சும் உள்ள போனோம் இந்த சைடு அந்த ஃபேமிலி தான் சொல்லுது இதெல்லாம் நல்லா இருக்கு அதாவது நீ அவங்கள வச்சு விளாண்டு இருக்க பரவாயில்ல பாக்கலாம் இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு இந்த சைடு கோக்கருவும் ட்ரை பண்றான் ஆனா கடைசியில ஆளு விழுந்துறான் இரு நான் ட்ரை பண்றேன் அங்க ஒரே ஜம்ப் தான் இப்ப மேல பெட்டுக்கு மேலேயே போயிடுறான் ஆனா கோக்கரு பாக்க கூடாத ஒரு விஷயத்த பாத்துறான் சரி நீ வா ஆனா அவனோட முகமே அப்படியே பிளஷ் ஆயின் இருக்கு என்ன விஷயம் அதுவா நீ எதுவும் போடல அப்புறம் தான் அவளுக்கு என்ன போகுது இந்த மாதிரி வாஷ் பண்ண குடுத்திருப்பான் அந்த பாட்டியாயாவும் சொல்லியிருக்கும் இன்னமும் கொஞ்ச நேரத்துல இது காஞ்சிரும் அப்புறம் வந்து எத்துக்கோனு சோ இவளுக்கும் புரியுது இதனால இவங்க ரெண்டு பேருமே வெக்கப்பட்டு இருக்காங்க நீ வந்து அதை பாத்துட்டு தானே இல்ல நான் பாக்கல அப்படின்னா அதை மரியாதையா மந்திரு இப்பயே மந்திரு இல்லன்னா அவ்வளவுதான் சரி ஏதோ ஒண்ணு மேலே வா இங்க பின்னியும் இழுக்கிறான் ஆனா மேல கோக்குரு அப்படியே படுத்துறான் இவங்களும் மேலே மேலே இருக்காங்க அங்க கோக்குருவும் ஜஸ்ட் மிஸ் கிஸ் பண்ண போயிருப்பான் ஆனா நீத்திடுறான் என்ன மன்னிச்சிரு பென்னி சரி பரவாயில்ல நம்ம வந்து இதுக்கப்புறம் எப்படி தாவுறதுன்னு பார்க்கணும் அங்க அது இருக்கு அது மேலே அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு இப்போ நம்மள யாராச்சும் ஒருத்தங்க தான் அது மேலே போற மாதிரி இருக்கும் நீ வந்து என்ன பண்ணு என்னோட கை மேல குதி அது வழியா உன்னால போக முடியும் சரி நான் வந்து அப்படி குதிக்கிறேன் இதுக்கப்புறம் நீ வந்து என்னோட கை மேல குதிக்கிற மாதிரி இருக்கும் அங்க ஆளும் அப்படியே போயிடறான் இப்போ உன்னோட டேன் தான் ஆனா ஒரு மாதிரி ப்ளஷ் ஆயின் இருக்கான் நான் வந்து வரேன் ஆனா நீ பாக்க கூடாது என்னது அப்புறம் தான் இவனுக்கே அந்த விஷயம் ஞாபகத்து சரி நான் பார்க்கல நீ வந்து குதி அங்க குதிக்கும் போதே காலம் அவனோட முகத்துல பார்த்தா இதனால இவங்க ரெண்டு பேருமே அப்படி கீழே வந்து வந்துடுறாங்க திரும்பமா அவங்க ரெண்டு பேருமே ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டாங்க இந்த சைடு மயராக்கு அவ்வளவுக்கும் யோ தாத்தா என்னையா நீ பண்ணிருக்க இருக்க ஆல்ரெடி அவங்க இந்த வீட்ல ஒன்னா வாழ்றதுக்கே நான் வந்து அப்படி கவலைப்பட்டேன் இப்போ என்னன்னா அவங்க எங்க போனாங்க மரியாதையா சொல்லியா உங்களா யாருமே யோசிச்சு பார்க்காத மாதிரி ஒரு அருமையான வீட்ல இருக்காங்க அதுக்கு மேல அந்த பெட் அத பத்தி சொல்லவா தேவை யோ என்னியா நீ நீ மரியாதையா சொல்லு அவங்க எங்க இருக்காங்க அதுக்குள்ளே பின்னாடி ரைகோ வரா இப்போ புதுசா ஒரு கேட்க கோரி வந்திருக்கு நம்ம அதை பார்க்கணும் இந்த சைடு திரும்ப அவங்க ட்ரை பண்றாங்க எப்படி அவ மேல வந்துடுறா நான் வந்து பாக்கலாம்ல நீ பாக்கலாம் மேலவா மேல வந்தக்கப்புறம் அங்க இன்னமும் ஒரே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வண்டிதான் இருக்கு நீ வந்து என்னோட ஷோல்டர் மேல ஏற மாதிரி இருக்கும் சரி நான் வந்து அதே மாதிரி பண்றேன் இதே மாதிரி அவங்க மேலே ஏறி அந்த ஸ்க்ரூ டிரைவரையும் எடுத்து அந்த வெண்டோ ஓபன் பண்ணிடுறாங்க அவ்வளவுதான் என்னோட ஷோல்டர் மேல ஏறிப்போ சரி நான் வந்து அதே மாதிரி பண்றேன் இதுக்கப்புறம் அவன் மேல புகுந்து போயிடறா இதே மாதிரி அவனும் புகுந்து போக ஆரம்பிக்கிறான் உள்ள போகும் ஆளுக்கு அங்க முன்னாடியே பார்க்க முடியல முன்னாடி பார்த்தா தப்பாயிடும்ல இந்த சைடு இதெல்லாம் அவன் பாத்துன்னு இருக்கானா அந்த ஃபெமிலியருக்கு இன்னமும் கோவத்த நீ பண்றது எல்லாமே தப்பு தான் உன்னால பெனியோ வந்து ஒரு மாதிரி ரொம்ப எம்பாரஸா ஃபீல் பண்றான் அதை நானும் பார்க்கல நீயும் பாக்க கூடாது அந்த மானிட்டரியும் அது பயங்கரமா உடைச்சது இந்த சைடு இவங்க போய் நிற்கும் போதே ஒரு காலம் வந்து ரைகோ பேசுறேன் இங்க வந்து ஒரு கேக்கக்குரிய வந்திருக்கு அதனால இங்க வர முடியுமா அந்த ஜெட்டி போட்ட போடு வந்து என்ன ஒரு மாதிரி ஒரு ட்ராப்ல மாட்ட வச்சிட்டான் நாங்க ரெண்டு பேரும் ஒரு சிக்கல்ல இருக்கும் கூட சீக்கிரத்திலேயே நாங்க வர பாக்குறோம் அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி ஒரு கம்ப்யூட்டரும் இருக்கு அதுல என்ன போட்டுருக்குதுன்னா உங்க கிட்ட ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அந்த ஒரு வாய்ப்பை வச்சு ஆன்சர் பண்ணும் இல்லன்னா ஆரம்பிச்சதுக்கே நீங்க போயிடுவீங்க இதெல்லாம் இன்னும் கதியா இருக்கு அந்த ஜெட்டி போட்ட போடு வந்து இதெல்லாம் பாத்து நிற்பான்னு நினைக்கிறேன் சரி அப்படின்னா இன்னும் கொஸ்டின் நம்ம பாக்கலாம் இன்ன விஷயம் ஒரு வேலை விடவும் பெருசா இருக்கும் கில்லர் பிஷ விடவும் ரொம்ப சின்னதா இருக்கும் இங்க எதோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது வந்து இன்னவா இருக்கும் வேலோட விரலோ இல்லன்னா கில்லர் பிஷோட வேற ஏதாச்சும் ஒரு விஷயமா அப்படியே கண்டுபிடிச்சு பர்பஸ் அப்படின்னு ஒரு வேர்டையும் போடுறாங்க இது அவன் வேணும்ட்டே போட்டிருக்கான் அதாவது பர்பஸ் அப்படின்னு சொல்லி அந்த வேர்டுமே எப்படியே கரெக்டா இது இதுனாலயே அவங்க தப்பிச்சிடறாங்க தப்பிச்ச அந்த அத்த செகண்டே அவங்க மகனோ கேட்டுக்குள்ளயும் போறாங்க இல்ல அவங்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க நல்ல வேலை கோக்குரு வந்து தாக்கிடுறான் அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் கோக்குரு நீ வந்துட்டியா நல்ல வேலை டைம்க்கு வந்திருக்க இல்ல வெண்ணியும் அந்த கேட்கக்கூடிய பயங்கரமா பின்னாடி குத்துறான்

வந்து தேர்றான் மேல தான் இந்த இருக்கு நல்ல வேலை ஏதோ நீ இருக்கிறனால இது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு ஆமா உனக்கு வந்து எப்படி தெரியும் இது வந்து இங்க தான் இருக்குன்னு அதுவா நம்ம அங்க போறதுக்கு முன்னாடி நான் இது உன் தலையில பாக்கல சோ மகானம் கேட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் இது எங்கேயாச்சும் விழுந்திருக்கும் அப்பனா நீ என்ன அவ்வளவு க்ளோஸா கவனிச்சியா அப்படின்னு சொல்ல முடியாது உன்னோட ஃபைட்டை தான் நான் அப்படி கவனிச்சேன் ஆனா அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது ஆனா அதுக்குன்னு நீ டிஃபரெண்டா இருக்க கூடாது அதாவது நான் வேற எதையோ ஒன்ட நான் அப்படி பாத்து நிற்கனே சரி ஏதோ ஒன்னு நன்றி அதே மாதிரி நீயும் குளி இதுக்கப்புறம் அவ குளிக்கும் போது அதே விஷயத்தை தான் யோசனை இருக்கா பரவாயில்ல இந்த இடமும் நல்லா இருக்கு எங்க ரெண்டு பேருக்கும் இது ஏத்த மாதிரி இருக்கு இது எங்க ரெண்டு பேருக்கும் ஏத்த மாதிரி ஆச்சு நான் என்ன சொல்லிருக்கேன் இந்த சைடு கோக்கரும் குளிச்சுட்டு வரா அவனுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு இடம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்கு அங்க பெண்ணிய வரா ஹேய் நீ வந்து இதுக்கு மேல என்ன பண்ண போற நான் வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணலாம்னு இருக்கேன் அதுக்கப்புறம் தூங்கணும் சரி நீ என்ன பண்ண போற அதுவா நான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன்பா என்னால எதுவும் பண்ண முடியாது சரி பிரஷ் பண்ண மறக்க கூடாது சரியா அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்த நான் கேட்க மாந்துட்டேன் உன்னோட பிரதர் வந்து எப்படிப்பட்டவன் அதை வந்து எதுக்கு கேக்குற அதுவா உன்னோட

அதுக்கப்புறம் அந்த நாள் வந்தது அந்த நாள் அன்னைக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் எந்த போனாங்க அதனாலயே நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு போனோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ தெரியல அவன் வந்து மொத்தவங்களை காப்பாத்தணும் அழிக்கும் போது அங்கேயே எழுந்து போயிட்டான் நான் வந்து இதை கேட்டுருக்க கூடாது பழைய விஷயத்த ஞாபக பத்திட்டனும் இல்ல இல்ல அப்படி ஒன்னும் இல்ல நான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயம் ஒத்து போகுது ஏன்னா எனக்குன்னு அம்மா அப்பா அப்படின்னு யாருமே இல்ல நான் தனியாலதான் ஏன்னா அவங்க அப்பணன் பண்ணிட்டாங்க அதனாலயே நான் ஒரு எக்ஸிஸ்டா மாறிட்டேன் அதுக்குன்னு என்னோட ஃபேமிலி வந்து வந்து ஒரு லாயலான ஃபேமிலி அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது நான் ஒரு நார்மலான பையன்தான் தான் நீ சொன்னாலும் உங்களோட பவர் வந்து வேற லெவலா இருக்கு ஆனா மத்த விஷயத்துல நீ சுத்த வேஸ்டுப்பா அது வேஸ்டா நீ எதுக்கு இப்படி சொல்ற கடைசியில ஒண்டி நீ வந்தா ஒரு மாதிரி அன்கியூட்டா இருக்க நீ கியூட்டாவும் இல்ல அத நீ சொல்றதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல சொல்ல போனா இப்ப உன்னால தான் ஆரம்பிச்சது இதான் கடைசியில இந்த மாதிரி சொன்ன ஆமா பின்ன எனக்கு உண்மையை பேசுறது ரொம்ப பிடிக்கும் சரி வாயை மூடு இவங்க சண்டை போறதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது இதே மாதிரிதான் எல்லா எபிசோடும் காமெடியாவும் ரொம்ப இந்த எபிசோடில் இவங்களுக்கு வீடியோ கிடைச்சிருக்கு மீக்கு போறக்குதா இல்லையானு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு ஹார்டின் போட்டுருங்க அதே மாதிரி இந்த எபிசோடுக்கு ஒன் கே லைக் மேல வந்தா நம்ம இந்த அனிமேவை ரெண்டு ரெண்டு எபிசோடாவே பாத்திரலாம் ஸோ எல்லாருமே கீழ ஒரு லைக் போடுங்க நம்ம சீக்கிரமாவே இந்த அனிமேவை பார்த்து முடிக்கலாம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் இன்னமும் வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துன்னு இருக்கும் இந்த எபிசோடை இங்கேயே முச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா